வணக்கம், நான் உங்கள் ஷரவணன். இது நம்பூமி. இந்த காணொலியில் தலிபான்கள் அவங்கள பற்றின ஒரு வரலாறு, அவங்க எதனால் ஆப்கான் மண்ணில் உருவாகிறாங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, ஆப்கானில் இப்போது தலிபான்களோட ஆட்சி நடந்தாலும் அந்த ஆட்சியில் ஜனங்களோட தற்கால நிலைமை எப்படி இருக்குது, இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். தலிபான்கள் பற்றி முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி, சவுல் புரட்சினா என்ன, சவுர் புரட்சினா என்ன அப்படின்றது தெரிஞ்சது தான், அதுக்கடுத்து எதனால் உருவாகிறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கடைசி மன்னரான முகமது ஜாகிர் ஷா 1933 1973 வரை ஆட்சி செய்கிறார். அந்த காலகட்டத்தில் அவரோட ஒன்று வீட்டு சகோதரர் முகமது தாவூத் கானை ஆப்கான் பிரதமராக 1954 வரை நியமிக்கிறார். 1964 மன்னர் கொண்டு வந்த சீர்திருத்த நடவடிக்கையால் அவரோட மந்திரி சபையில் இருந்த எல்லாருமே பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க. தொடர்ந்து மன்னரோட நடவடிக்கைகளில் அதிருப்தி அடைஞ்ச தாவூத் 1973 ஜூலை 17 அரசுக்கு எதிராக ஒரு இராணுவ புரட்சியை கொண்டு வந்து ஆட்சியை கைப்பற்றுறார். வந்த உடனே ஆப்கானில் அரசாட்சி முறையை தடை செஞ்சு தன்னை அடுத்த அதிபராக அறிவிச்சுக்கிறார். இவரோட ஆட்சியில் ஆப்கான் முன்னேற்றத்துக்கான பல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் இவரோட அரசில் இவரோட சொந்த பந்தங்களோட தலையீடு அதிகமாக இருந்ததுனால இந்த காலகட்டத்தில் ஆப்கானிய மக்கள் ஜனநாயக கட்சி செல்வாக்கு பெற ஆரம்பிக்குது. கம்யூனிஸ்ட் கொள்கைகளில் அதிக நம்பிக்கை கொண்ட இந்த கட்சி அந்த கட்சி தாவூத்கானோட குடும்ப ஆட்சியை எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியோட தலைவரான மீர் அக்பர் கைபர் 1978 ஏப்ரல் 17 கொல்லப்படுறார். இதுக்கப்புறம் தாவித் அரசு மீதான போராட்டங்கள் அதிகமாகுது ஆப்கானில். ஏப்ரல் 27 புரட்சிக்குழு தாவூத் மற்றும் அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை கொலை பண்ணுறாங்க. இதனால் சவுர் புரட்சி அப்படின்ற இந்த நிகழ்வு மூலமாக ஆப்கானிய குடியரசுக் கட்சி ஆப்கானிய ஜனநாயக குடியரசுக் கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. அந்த கட்சியோட தலைவர் நூர் முகமது தரக்கி புதிய ஆப்கானோட தலைவராக நியமிக்கப்படுறார். நூர் முகமது தர்கியோட அரசு சோவியத் யூனியனோட கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை ஆப்கானில் அமல்படுத்துகிறாங்க. இது இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எதிராக இருந்ததுனால பல அடிப்படைவாத குழுக்கள் ஆப்கானில் தோன்றுது. அரசுக்கு எதிராக இருந்ததுனால மதகுருமார்கள் பல பேர் நாடு கடத்தப்படுறாங்க, சில பேர் கொல்லப்படுறாங்க. அந்த கட்சி ஜனங்களோட நம்பிக்கையை இழக்குது. உட்கட்சி பூசல் காரணமாக தரங்கி கொலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் துணை பிரதமராக இருந்தவர் பிரதமராக பதவியேற்றுக்கிறாரு. இவரோட காலகட்டத்திலையும் உட்கட்சி பூசல் நிறைய ஏற்படுது. பாகிஸ்தான் புதுசாக உருவான நேரத்தில் பதானியர்கள் அதிகமாக இருக்கிற தென்மேற்கு மாகாணங்களை தன்னோட இணைக்கணும்னு ஆப்கானிஸ்தான் ஆசைப்படுது. இதுக்கு பாகிஸ்தான், இங்கிலாந்து போன்ற நாடுகள் எதிர்ப்பும் சோவியத் யூனியன் ஆதரவும் தெரிவிக்குது. சோவியத் யூனியன் தன்னோட ஆதரவு கொண்ட அரசாங்கத்தை நிறுவுறாங்க. இதன் மூலமாக ஆப்கானில் சோவியத் படைகள் முகாம் இடுது. இதனால் பல கிளர்ச்சி குழுக்கள் ஆப்கான் அரசை எதிர்த்து போராடுறாங்க. இவங்களுக்கு பல நாடுகள் உதவி செய்து, குறிப்பாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் பெரும் பணம் செலவு செய்து, எகிப்து, துருக்கி, இங்கிலாந்து, சுவிட்சர்லாந்து நாடுங்க ஆயுதங்களை கொடுக்குது. சீனா தன்னோட தரப்பிலிருந்து கொரில்லா போர் முறைக்கு தேவையான அனைத்து இராணுவ ஆயுதங்களையும் கொடுக்குது. இது எல்லாமே பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மூலமாக எல்லா முஜாஹிதீன் அமைப்புகளுக்கும் சேர்க்கப்படுது. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எல்லை பிரச்சனை இருந்ததுனால இந்த உதவியை சீனா செய்யுது. ரஷ்யா ரொம்ப காலமாக போரில் ஈடுபட்டதாலேயும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏற்படுத்தின பொருளாதார தடையினாலையும் ரஷ்யாவில் பொருளாதார கடுமையாக பாதிக்கப்படுது. 1987 சோவியத் அதிபர் பர்போசா ஆப்கான்லேருந்து சோவியத் படைகள் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கான்லேருந்து ரஷ்ய படைகள் வெளியேறுது. ஆனாலும் உள்நாட்டு அரசாங்கத்துக்கும் முஜாஹிதீன்களுக்கும் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் அல்கொய்தாவும் தாலிபான் இயக்கமும் உருவாகுது. ரஷ்யா ஆப்கானை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கன்னி வெடிகளை புதைச்சி வைக்கிறாங்க. இதனால் பல அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறாங்க. ரஷ்யா ஆப்கான் விட்டு போயிடுச்சுன்னா ஆப்கானுக்கு தேவையான எல்லா உள்நாட்டு கட்டமைப்புகளும் செஞ்சு தரதா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அமெரிக்கா. ஆனால் இப்போ அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படல. தான் அமெரிக்காவில் நம்பி முட்டாள்தனம் பண்ணிட்டோம் அப்படின்னு முஜாஹிதீன்கள் உணர்றாங்க.
அர்கத் இ இன்குலாம் இ இஸ்லாமி அப்படிங்கிற போராட்ட குழுவோட கமாண்டராக இருந்தவர் தான் முல்லா உமர். ஆப்கனில் நீண்ட போர்லையும் ரஷ்யா தன்னோட செல்வாக்கை இழந்ததாலையும் அது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த கச்சா எண்ணெய் சப்ளையை நிறுத்திடுறாங்க ரஷ்யா. இதனால் ஆப்கனில் கள்ளச்சந்தை அமோகமாக நடக்குது. இதனால் ஆட்சியாளர்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் ஜனங்களோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ரஷ்யாவும் அமெரிக்காவும் இல்லாத ஒரு அரசாங்கம் ஆப்கானில் ஏற்படணுன்ற முடிவு எடுக்கிறாரு முல்லா உமர். அதுக்காக பிற குழுக்கள்கிட்டருந்து ஆயுதமும் ஆள்பலத்தையும் சேர்த்துக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் இரண்டு பெண்களை ஒரு குழுவை சேர்ந்த ஆறு பேர் மானபங்கப்படுத்தி அவங்கள கத்தியால் தாக்கிடுறாங்க. உமர் அவங்கள காப்பாற்றி அதுக்கு காரணமான ஆறு பேருக்கும் மரண தண்டனை கொடுக்குறாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆப்கான் மக்களோட நம்பிக்கை நாயகனாக உமர் மாறுறார். பாகிஸ்தானோட சரக்குகள் எல்லாமே மத்திய சபைக்கு சேர ஆப்கான் வழி மட்டுமே இருக்குது. ஆனால் ஆட்சியர்கள் அதிகமாக வரி போடுறதுனாலையும் சிறு சிறு குழுக்களோட தொந்தரவுனாலையும் அப்போதைய பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் தலைவலியாக இருந்துச்சு ஆப்கான். அதனால் அப்போதைய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தனக்கு சாதகமான ஒரு ஆட்சியை ஆப்கானில் அமையணும், அதுக்கு உமருக்கு ஆதரவு தேவையான பண உதவியும் செய்யணும் அப்படின்றது முடிவு எடுக்கிறாங்க. இதனால் வர்த்தகம் பாதிப்பில்லாமல் நடக்கும்னு நம்புகிறாங்க. அதே மாதிரி வர்த்தகத்தை நடத்துறதுக்கு தேவையான உதவியை உமர் உதவுறாரு. உமருக்கு தேவையான ஆட்களை ஆப்கானிலிருந்து அகதிகளாக வந்த இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற இளைஞர்களை மூலச்செலவு செஞ்சு தன்னோட இயக்கத்தில் ஆள் சேர்க்கிறாரு முல்லா உமர். அவங்களுக்கு தாலிபான்கிற பெயர் ஏற்படுது. தாலிபான் அப்படின்னா மாணவன்கிறது அர்த்தம். ஆப்கானில் இருந்த பல சிறு சிறு குழுக்களையும் ஆப்கான் அரசாங்கத்தையும் ஆற்றி இஸ்லாமிய அரசு அமையணும் அப்படின்னு உமர் முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு தேவையான உதவிகளை பாகிஸ்தான் அரசும் தண்ணீர் உணவு ஆதரவு எல்லாத்தையும் மக்களும் கொடுக்குறாங்க. இதனால் உமர் தன்னோட படைகளை போருக்கு ஆயத்தப்படுத்துகிறாரு. அமெரிக்காவோட ஆதரவும் உமருக்கு கிடைக்கிது. இதனால் அவர் ஜெயிக்கிறாரு அந்த போரில். இது எந்த மாதிரியான அரசாங்கம், அவங்களோட கொள்கை என்ன, அவங்களுக்கு ஆதரவான நாடுகள் என்னென்ன, என்ன மாதிரியான வளர்ச்சி நடவடிக்கைகள் இருக்கும்னு தெரியாமலேயே கண்ணை மூடிட்டு நம்பியிருக்காங்க ஜனங்கள். தாலிபான் ஆட்சி அமைஞ்சதும் சரியத் சட்டத்தோட அடிப்படையில் அரசாங்கத்தோட கொள்கைகள் இருக்குது. அதன்படி கேளிக்கைகள் தடை செய்யப்படுது, பெண்கள் கட்டாயம் பருத்தம் அணியணும், வேலைக்கு செல்லக்கூடாது, ஆண்கள் தலைப்பாகையும் தாடியும் இருக்கணும், சேவ் செய்யக்கூடாது, பெண்கள் தங்களை அழகுபடுத்த முகசாயம் பூசக்கூடாது அப்படிங்கிற பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. பொது இடத்துல பெண்கள் நடமாடக்கூடாது, சத்தமாக சிரிக்கக்கூடாது, எல்லா அமைப்பையும் தடை செய்கிறாங்க. இது வரைக்கும் தாலிபான் அப்படிங்கிற அமைப்பு முதல்ல மக்களால் கொண்டாடப்பட்டு பின்னாடி மக்களுக்கு எதிராகவே திரும்பின வரலாற்றை சுருக்கமாக என்னால் முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன். நன்றி. மற்றொரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க. ஜெய்ஹிந்த்.